ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் கவியோட நான். இன்றைக்கி நம்ம கவியோட நானில் கிறிஸ்மஸ் டெக்கோ வீடியோ பார்ட் 2 பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி நம்ம வீட்டிலே அழகாக நம்ம குடிலுக்கு செய்கிறது அப்படின்றது தான் இன்னையோட வீடியோ. நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த வீடியோஸ்லாம் இருக்குது. எப்படி செய்கிறதுன்ற டுட்டோரியல் நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், மேலே பிளிங்க் ஆகும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். இன்னும் நிறையா நெக்ஸ்ட் பார்ட்டும் இருக்குது, அதுவும் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணணும். இந்த கிறிஸ்மஸ் ஸ்டாரும் ரீண்டீரும் எப்படி செய்கிறதுன்னா நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஸோ மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்டையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு எந்த சைஸில் கிறிஸ்மஸ் ட்ரீ வேணுமோ அந்த அளவுக்கு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் பேப்பரில் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். கோன் ஷேப்பில் நம்ம சுற்றி எடுத்துக்கணும். உங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எந்த சைஸில் வேணாலும் எடுத்துருக்கலாம். நான் ரொம்பவே சின்னதாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு பேப்பர் ஃபுல்லாக கூட வச்சு பண்ணலாம். இது என்ன பேப்பர்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து நார்மலான கலர் பேப்பர் A4 சைஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க, அப்படி இல்லைனா டின்டட் பேப்பர்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு 3 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக மடிச்சுட்டு உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக இப்படி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எவ்வளோ சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் விரிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கெட்ச் வச்சு இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. அப்போது அது வந்து விங்ஸ் மாதிரி இப்படி தூக்கின மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போது அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் டியூப் நான் ரெடி பண்ணிக்கிறேன். பேப்பர் டியூப் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இந்த மாதிரி வச்சு ஒரு ரீஃபில்லை வச்சு நீங்கள் சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து பேப்பர் டியூப் யூஸ் பண்ணுன்னா ஏதாவது ஒரு ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு குச்சியை, தொடப்பத்தில் இருக்கிற ஒரு குச்சியை கூட எடுத்து வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோனும் அந்த ஸ்டிக்கையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பின்னாடி காட்டுறேன். நெக்ஸ்ட் அந்த கோன் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல க்ரீன் கலரில், அதை வந்து அப்படியே ரோல் பண்ணி ரோல் பண்ணி அப்படியே ஒன்று மேலே ஒன்று அப்படியே ரோல் பண்ணி மேலே வரைக்கும் அப்படியே ஒட்டிகிட்டே வந்துட்டிங்கன்னா நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ அழகாக ரெடி ஆகிடும். பாருங்கள் எப்படி ஒட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். எண்டுலையும் அதே மாதிரி கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி சுற்றி ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்மளோட டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக எது வேணாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன், அதை அப்படியே உள்ளார வச்சு அந்த மேலே இருக்கிற கார்னரில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உள்ளார போய் நல்லா ஸ்டிக் ஆகிடும். நான் வந்து ஸ்டிக் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் எடுத்துகிட்ருந்தேன். பாருங்கள் இது மேலே இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் போட்டு டெக்கோர் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்காக அந்த வீடியோஸையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.